கல்யாணம் வீட்டு ரசப்படி அரைக்க போகிறோம். வாங்க எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் துவரம் பருப்பு ஒரு 75 கிராம் எடுத்துருக்கேன். ஒரு கடாயில் துவரம் பருப்பை நம்ம எடுத்துக்கலாம். துவரம் பருப்பை இந்த அளவுக்கு செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ 50 கிராம் ஜீரகம் எடுத்துக்கலாம். வெந்தயம் ஒரு 5 கிராம். மிளகு ஒரு 15 கிராம். மல்லி 100 கிராம். வரமல்லி ஒரு 3 பூண்டை இடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம வறுத்துக்கலாம். இருபத்தஞ்சி கிராம் வரமிளகாய், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதே பார்த்துக்கலாம். பாருங்க நம்ம ரசப்படி இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைக்கணும். அரைச்சிட்டோம். நம்ம ரசம் தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, இடித்த பூண்டு பல், வரமிளகாய், ஜீரகம், பருப்பு தண்ணி, தக்காளி எல்லாம் சேர்த்துனா கலந்து வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். சரிங்க. லைட்டாக நுர கட்டின பிறகு நம்ம நேற்று அரைச்ச ரசப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரசப்பொடி சேர்த்த பிறகு கருவேப்பிலை மல்லியத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு அருமையான கல்யாணம் வீட்டு ரசம் சூப்பராக தயாராகிடுச்சு. மணக்க மணக்க கல்யாண வீட்டு ரசம் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.